இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் அன்பு குழந்தைகளே, அவர் பெயர் மரியா என்னும் இந்த தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகளை நாம் பல கோணங்களிலிருந்து அலசி பார்த்தோம். கடவுளுடைய துணையினால் அதன் உண்மையான பொருள்களை நாம் சிறிது சிறிதாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலில் மரியாவிடம் இரண்டு முக்கியமான பண்புகளை நாம் பார்க்கின்றோம். நாசரேத்தூருக்கு அவர் திரும்பிச் செல்வதற்கு முன்பாக மரியாவில் காணப்பட்ட இந்த இரண்டு முக்கியமான பண்புகள், மனித வாழ்க்கைக்கு தேவையான பண்புகள் எவை என்பதை நாம் உற்று நோக்குவோம். மரியா இந்த பிறப்பு சூழலில் கீழ்ப்படுகின்றார். ஆண்டவருக்கு கபிரியேல் தூதர் வழியாக கீழ்ப்படிந்ததை நாம் நன்றாக சிந்தித்து பார்த்தோம். இப்பொழுது விண்ணகத்தை துறந்து இந்த மண்ணகத்தில் அவர் எந்தெந்த நிலைகளில் கீழ்ப்படிந்தார் என்பதை பற்றித்தான் இன்று நாம் சிந்தித்து பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக அரசனின் ஆணைக்கு கீழ்ப்படுகின்றார். லூக்கா எழுதிய நற்செய்தி 2:1 வாசிக்கின்றோம். அகுஸ்து சீசர் தன் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களுடைய மக்கள் தொகையை கணக்கிட விரும்புகின்றார். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கடவுளுடைய மகனின் பெயர் இடம்பெற வேண்டுமா? அடிப்படை கேள்வி. கடவுளுடைய மகன் செசாரின் ஆட்சிக்கு உட்பட்டவரா? அவரை தாங்கி இருக்கக்கூடிய மரியா அரசனின் கட்டளைகளுக்கு உட்பட்டவரா? லூக்கா வரலாற்று பூர்வமாக இந்த நிகழ்வினை பதிவிடுகின்றார். வரலாற்று பூர்வமாக முதலாவதான இக்கணக்கு சிரியா நாட்டை கிரேனியு என்பவர் ஆண்ட காலத்தில் எடுக்கப்பட்டது என்று, யாரால் எடுக்கப்பட்டது இயேசு வாழ்ந்த பகுதியில் என்பதையும் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆணையிடக்கூடிய அரசன் விவிலிய கடவுளினால் அபிஷேகம் செய்யப்பட்ட இஸ்ரேலரின் அரசனாம். தாவீதின் வம்சத்தை சார்ந்து தாவீதின் அரியணையிலிருந்து ஆணையிட்டானாம்? நிச்சயமாக இல்லை. ஆணையிட்ட மன்னன் அதிகாரம் செலுத்தக்கூடிய மன்னன், ரோமையிலிருந்து அதிகாரம் செலுத்தக்கூடிய மன்னன், கடவுள் வாக்களித்த நாட்டினை கபளீகரம் செய்து தன் ஆட்சிக்கு உட்படுத்திய மன்னன், யூதேயாவில் ஆட்சி செய்த மன்னனை தனக்கு கீழாக குறுநில மன்னராக வைத்திருந்த பேரரசன், அவன் இட்ட ஆணைக்கு மரியா அடிபணிய வேண்டுமா? மரியா அடிபணிந்தார் என்பதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். அந்த கீழ்ப்படிதலின் மூலமாக கடவுளுடைய திட்டம் நிறைவேறியது என்பதையும் நாம் முன்னொரு பகுதியில் ஆழமாக சிந்தித்தோம். ஏனென்றால் கடவுள் மீகா இறைவாக்கினர் 5:2-5 என் பெயரில் ஆளப்போகின்ற மீட்பர் ஆளப்போகின்ற தருணம் வந்து கொண்டிருக்கின்றது, பேறுகால வேதனை வரை வந்துவிட்டது, அந்த மீட்பர் பிறப்பது தாவீதின் ஊராகிய பெத்லெகேமில் என்று இறைவாக்குரைத்திருந்தார் மீகா இறைவாக்கினர் வழியாக. அதை நிறைவேற்றுவதற்காக நாசரேத்தூரில் பிறப்பது கடவுளுடைய திட்டம் அல்ல, மாறாக பெத்லெகேமில் பிறக்க வேண்டும் என்பதற்காக செசார் அகுஸ்துவின் வழியாக கடவுள் யோசேப்பையும் மரியாவையும் வழி நடத்தினார். இவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கு பெறுவதற்காக பெத்லெகேம் சென்றிருந்த பொழுது மரியா குழந்தையை பெற்றெடுத்தார் என்று லூக்கா 2:7 நாம் வாசிக்கின்றோம். அதை விடுத்து, கடவுளின் திட்டத்தை விடுத்து, அந்நிய மன்னனின் ஆணைக்கு இஸ்ராயேல் மகள் ஒருத்தி கீழ்ப்படிய வேண்டுமா? அவ்வாறு கீழ்ப்படிய தேவை இல்லை என்பதற்காக
மரியாவிடம் வலுவான காரணங்கள் இருந்தனவா? நிச்சயமாக மரியாவுக்கு குறைந்தது இரண்டு விதிவிலக்குகள் இருந்தன. முதலாவது, கடவுளின் மகனை மனித மன்னனின் கணக்கெடுப்புக்கு உட்படுத்த வேண்டுமா, தேவையில்லை என்று மரியா கூறியிருக்கலாம். இங்க பாருங்க, என் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை கடவுளுடைய குழந்தை, யோசேப்பின் குழந்தை அல்ல. ஏனென்றால் விண்ணகத்தில் இருக்கக்கூடிய கடவுளின் மகனுக்கு, என்னிலிருந்து பிறக்க இருக்கின்ற கடவுளின் மகனுக்கு ஒரு கணக்கெடுப்பு தேவையா என்றால் நிச்சயமாக இருக்க முடியாது என்பது ஒரு வலுவான ஆதாரம். இரண்டாவது வலுவான விதிவிலக்கு அல்லது ஆதாரம், மரியா நிறை மாத கர்ப்பிணியாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் யோசேப்பும் மரியாவும் பெத்லகேமுக்கு புறப்பட்டு செல்கின்றார்கள். அங்கு இருக்கின்ற பொழுது குழந்தை பிறக்கக்கூடிய தருணம் வருகின்றது. நீங்கள் லூக்கா எழுதிய நற்செய்தி 2:6 வாசித்து பாருங்கள். அங்கு இருக்கின்ற பொழுது, செல்வதற்கு ஒரு சில நாட்கள் அல்லது வாரங்கள் ஆகி இருந்தாலும் மரியா நிறை மாத கர்ப்பிணி. இந்த தருணத்தில் ஏறக்குறைய 145 கிலோமீட்டர்கள் கோவேரி கழுதையின் மீது ஏறி செல்ல வேண்டுமா என்கின்ற விதிவிலக்கு. நிச்சயமாக மனிதர்கள் இந்த விதிவிலக்கினை ஏற்றுக்கொள்வார்கள். தமிழ் மரபில் இல்லையா, கருத்தரித்து 7வது மாதம் சீமந்தம் என்றும் வளைகாப்பு என்றும் சொல்லி கருவுற்றிருக்கக்கூடிய அந்த பெண்ணினை தாய் வீட்டிற்கு அழைத்து செல்வது நம்முடைய மரபில் இல்லையா? வேறு எந்த கடினமான வேலையையும் அந்த மாதத்திலிருந்து செய்ய சொல்லுவது இல்லை, சில உடற்பயிற்சிகளை தவிர. ஆனால் மரியா ஏறக்குறைய 145 கிலோமீட்டர்கள் செல்ல வேண்டும், பயணம் மேற்கொள்ள வேண்டும். சமமான சாலைகள் கிடையாது. எனவே இந்த காரணத்தையாவது மரியாவும் யோசேப்பும் கூறியிருக்கலாம், இருவரும் கூறவில்லை. இரண்டு விதிவிலக்குகள், ஆணித்தரமான அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதிவிலக்குகள் இருந்த பொழுதிலும் மரியா அயல்நாட்டு மன்னனின், ஆட்சி செய்யக்கூடிய மன்னனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஒரு மிகப்பெரிய முன் உதாரணத்தை நமக்கு கொடுக்கின்றார்கள். இது எதை சுட்டி காட்டுகின்றது? விவிலியத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வெளிப்பாட்டினை நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். மரியா தாவீதின் குலத்தில் வராத மன்னன் கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றார். ஒரு சில வசனங்களை நாம் மேற்கோள் காட்டுவோம். யோவான் எழுதிய நற்செய்தி 19:11 இயேசு மறுமொழியாக பிலாத்திடம் கூறுகின்றார், மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என்மேல் எந்த அதிகாரமும் இராது. நீர் இப்பொழுது என் மீது அதிகாரம் செலுத்துகின்றீர், எனக்கு தீர்ப்பினை வழங்க இருக்கின்றீர், இந்த அதிகாரமானது உமக்கு மேலே இருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பிலாத்து யார்? தாவீதின் வழிமரபில் வந்த மன்னனா? தாவீதின் அரியணையில் இருந்தா இயேசுவுக்கு தீர்ப்பு கொடுத்தார்? நிச்சயமாக இல்லை. ரோமை பேரரசனுடைய சார்பாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆளுநன் பிரதிநிதி. இயேசு கூறுகின்றார், மேலிருந்து உமக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று. தானியேல் நூல் 2:22, காலங்களையும் பருவங்களையும் மாற்றுபவர் அவரே, அரசர்களை விலக்கி மாற்று அரசர்களை நிலை நிறுத்துபவரும் அவரே. தானியேல் நூல் எந்த சூழலில் எழுதப்பட்டது என்பது நமக்கு நன்றாக தெரியும். நெபுகத்நேசரின் ஆட்சி காலத்தில் அவருடைய ஆட்சி பற்றி தானியேல் 2:37 நெபுகத்நேசரை குறித்து, அரசரே, நீர் அரசருக்கு அரசராய் விளங்குகின்றீர், விண்ணக கடவுள் உமக்கு அரசுரிமை ஆற்றல் வலிமை மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார் என்று வெளிப்படுத்துகின்றார். என் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இது மட்டுமல்ல, இன்னொரு கடினமான யதார்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன யதார்த்தம்? விவிலிய கடவுள், இஸ்ராயேல் மக்களை தேர்ந்தெடுத்த கடவுள், தாவீது வழிமரபில் வரக்கூடிய அரசர்களை மட்டுமல்ல,
பிற இனத்து மன்னர்களையும் தன்னுடைய கருவியாக பயன்படுத்தினார். பழைய ஏற்பாட்டில் இதை பார்க்கின்றோம். நமக்கு மிகவும் கடினமாக இருக்கும். அவர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தது நம் கடவுளா என்கின்ற அச்சம் கூட ஏற்படலாம். அவர்களுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னும் மிகவும் கடினமானதை கூறுகின்றேன். பல நேரங்களில் விவிலிய கடவுள் அந்நிய மன்னர்களை வைத்து தான் தேர்ந்தெடுத்த இஸ்ரவேல் மக்களை திருத்துகின்றார். அந்நிய மன்னர்களை வைத்து தான் தேர்ந்தெடுத்த இஸ்ரவேல் மக்களை தண்டிக்கின்றார். அதையும் வெளிப்படையாக இறைவாக்கினர்கள் வழியாக கூறுகின்றார். சற்று சிந்தித்து பார்ப்போமா? ஏசாயா நூல் 10:5 வாசிக்கின்றோம். அசீரிய நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது, தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது என்று. அசீரிய பேரரசு அல்லது அசீரிய மன்னன் விவிலிய கடவுளின் கையில் இருக்கக்கூடிய தண்டனை கொடுப்பதற்கான கருவி என்று கூறுகின்றார். அது மட்டுமல்ல, எரேமியா இறைவாக்கினர் நூல் 27:6 என் ஊழியனும் பாபிலோனிய மன்னனுமாகிய நெபுக்கத் நேசரின் கையில் இந்நாடுகளையெல்லாம் இப்பொழுது ஒப்புவித்திருப்பதும் நானே. என் ஊழியன் என்று பாபிலோனிய மன்னன் நெபுக்கத் நேசரை அடையாளம் காட்டுகின்றார். என் ஊழியன் தாவீது என்பதைத்தான் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்திருக்கின்றோம், வாசித்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது பாபிலோனிய மன்னன் நெபுக்கத் நேசரை என் ஊழியன் என்று இஸ்ரவேலை தேர்ந்தெடுத்த கடவுள் கூறுகின்றார். எரேமியா நூல் 43:10 என் ஊழியனும் பாபிலோனிய மன்னனுமான நெபுக்கத் நேசரை இங்கு வரவழைப்பேன். நான் மறைத்து வைத்துள்ள இக்கற்கள் மீது அவன் தன் அரியணையை அமைத்து தன் கொற்ற குடையை விரித்து வைப்பான் என்று. நான் வாக்களித்த நாட்டிலும் அவனுடைய ஆட்சியை மலர வைப்பேன். அவனுடைய ஆட்சிக்கான குடை விரிக்கப்படும் என்று கூறுகின்றார். ஏசாயா இறைவாக்கினர் நூல் 44:28 மன்னன் சைரஸை நான் நியமித்த ஆயன் என்று கூறுகின்றார். இந்த மன்னன் சைரஸ் எந்த நாட்டை ஆட்சி செய்தவன்? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாபிலோனிய அடிமை தலையிலிருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுளுடைய வழிகாட்டுதலின் மூலமாக விடுதலை கொடுத்த பாரசீக மன்னன் என்பதை மறந்துவிடக்கூடாது. பாரசீக மன்னனை இஸ்ரவேல் மக்களுடைய ஆயனாக நான் நியமித்தேன் என்று கடவுள் கூறுகின்றார். அது மட்டுமல்ல, ஏசாயா 45:1 கடவுள் இவ்வாறு கூறுகின்றார், சைரஸுக்கு ஆண்டவர் திருப்பொழிவு செய்துள்ளார், சைரஸ் மன்னனை ஆண்டவர் அபிஷேகம் செய்துள்ளார் என்று. பாரசீக மன்னன் சைரஸ் தாவீதின் மரபில் வந்த மன்னன் அல்ல. இந்த மன்னன் தான் இஸ்ரவேல் மக்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து உங்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு திரும்பிச் செல்லுங்கள், எருசலேம் ஆலயத்தை கட்டுங்கள், எருசலேமின் மதில் சுவர்களை எல்லாம் கட்டுங்கள் என்று அனுப்பி வைத்த, கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டு தான் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஆயராக நியமிக்கப்பட்ட மன்னன் என்பதை மறந்துவிடக்கூடாது. இறுதியாக எசேக்கியேல் இறைவாக்கினர் நூல் 29:19-20 வாசிக்கின்றோம். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், நான் எகிப்தை பாபிலோன் மன்னன் நெபுக்கத் நேசருக்கு கொடுக்க போகின்றேன். அவன் அதன் செல்வத்தை கொள்ளையிட்டு வாரிக்கொண்டு போவான். அது அவன் படைகளுக்கு கூலியாக அமையும். அவனுடைய முயற்சிகளுக்கு கைமாறாய் நான் எகிப்தை அவனுக்கு கொடுப்பேன். ஏனெனில் அவனும் அவன் படைகளும் அதை எனக்காகவே செய்தனர் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். ஏற்றுக்கொள்வது மிக மிக கடினம். இன்று நம்மாலேயே இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், இந்த மன்னர்களுக்கு கீழ் அடிமை தலையில் துன்பத்தை அனுபவித்த மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்க முடியும்? கடவுளின் திட்டம் இது. அரசர்களுக்கெல்லாம் ஆட்சி பொறுப்பை கொடுப்பது கடவுள் என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதிய ஏற்பாட்டில்
திருச்சபையின் இரண்டு பெரும் தூண்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பேதுருவும் பவுலும் இதையொத்த அறிவுரைகளைத்தான் நமக்கு கொடுக்கின்றார்கள். 1 பேதுரு 2:13-14 வசனங்களை வாசித்து பார்ப்போம். அனைத்து மனித அமைப்புகளுக்கும் ஆண்டவரின் பொருட்டு பணிந்திருங்கள். அதிகாரம் கொண்டவர் என்னும் முறையில் அரசருக்கும், தீமை செய்கிறவர்களை தண்டிக்கவும் நன்மை செய்கிறவர்களை பாராட்டவும், அவரால் அனுப்ப பெற்றவர்கள் என்னும் முறையில் ஆளுநர்களுக்கும் பணிந்திருங்கள் என்று கூறுகின்றார். அதேபோன்று பவுல் ரோமேயருக்கு எழுதிய கடிதம் 13 அதிகாரத்தில் மிக தெளிவாக கூறுகின்றார், 1-7 ஏன் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஆளும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு எல்லாம் பணிந்திருங்கள், ஏனெனில் கடவுளிடமிருந்து வராத அதிகாரம் எதுவும் இல்லை. இப்பொழுதுள்ள ஆட்சி பொறுப்புகளை கடவுளே ஏற்படுத்தினார். ஆகையால் அதிகாரத்தை எதிர்த்து நிற்போர் கடவுளின் ஏற்பாட்டையே எதிர்த்து நிற்கின்றனர். அவ்வாறு எதிர்ப்பவர்கள் தங்கள் மீது தண்டனையை தீர்ப்பை தாங்களே வருவித்துக் கொள்கின்றார்கள் என்று தொடர்ந்து கூறுகின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆளுநர்களுக்கும் நமக்கும் இடையில் இருக்க வேண்டிய ஈடுபாட்டினை மரியா சுட்டி காட்டுகின்றார். இது அடிமைகளாக பணிந்திருக்கக்கூடிய ஈடுபாடு அல்ல. பேதுரு மிக தெளிவாக கூறுகின்றார், தீமை செய்பவர்களை தண்டிப்பதற்காக. எனவே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதற்காக நாம் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றோம் என்பதை முழுமையாக உணர்ந்திருக்க வேண்டும் என்பதை பேதுரு தெளிவாக கூறுகின்றார். கடவுள் சொல்வதை செய்ய வேண்டும், நல்லவர்களை பாராட்ட வேண்டும், தீயவர்களை தான் தண்டித்து திருத்த வேண்டும் என்கின்ற மனநிலையை ஆட்சியாளர்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று பேதுரு தெளிவாக கூறுகின்றார். அத்தகைய மனநிலையைத்தான் பவுலும் நமக்கு எடுத்துரைக்கின்றார். எனவே ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றவர்கள் கடவுளின் சார்பிலிருந்து இந்த மக்களை ஆட்சி செய்கின்றோம் என்கின்ற மனநிலை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் யாராவது பெங்களூருக்கு செல்லுகின்ற பொழுது கர்நாடக மாநிலத்தின் சட்டப்பேரவையின் முகப்பில் என்ன எழுதி இருக்கின்றது என்பதை வாசித்து பாருங்கள். கவர்மெண்ட்ஸ் ஒர்க் இஸ் காட்ஸ் ஒர்க், அரசின் பணியானது கடவுளுடைய பணி என்பதை அவர்கள் தெளிவாக எழுதி வைத்திருக்கின்றார்கள். கட்டடங்களில் இருக்கின்றன இத்தகைய குறிப்புகள், வேத நூலில் இருக்கின்றது. ஆனால் ஆட்சியாளர்களின் சிந்தனையிலும் உள்ளத்திலும் செயல்பாடுகளிலும் இது இருக்கின்றதா என்றால் அது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது. இது ஆட்சியாளர்களுடைய பொறுப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்கு ஏற்ற முறையில் ஆட்சியாளர்களை உருவாக்க வேண்டும். அதற்கு ஏற்ற முறையில் எதிர்காலத்தில் இளையோரை நன்மதிப்பு கொண்ட, நீதியும் நேர்மையும் கடவுள் பக்தியும் கொண்ட அரசியல்வாதிகளையும் ஆட்சி செய்பவர்களையும் உருவாக்க வேண்டியது மனிதர்களுடைய கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது. மரியா ஏறெடுத்த 2வது கீழ்ப்படிதல் சமய சடங்குகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். சென்ற பகுதியில்தான் நாம் பார்த்தோம், விருத்த சேதனம் செய்வது, பெயர் சூட்டுவது, தூய்மை சடங்கு செய்வது, குழந்தையை கடவுளுக்கு அர்ப்பணிப்பது என்று கடவுளின் மகனையே கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றார். தேவையில்லை, இருந்தாலும் மோசேயின் வழியாக கடவுள் கொடுத்த சட்டத்திட்டங்களை எல்லாம் சமய சட்டத்திட்டங்களையும் நேர்த்தியாக பின்பற்றி நேர்த்தியாக செய்து முடிக்கின்றார். இதில் மரியா கடவுளின் மகனை தன் குழந்தையாக பெற்றெடுத்திருந்தாலும் அந்த குழந்தைக்கு கடவுளை கடவுளின் ஆலயத்தில் அறிமுகம் செய்து வைக்கின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாயும் தந்தையும் தங்கள் குழந்தைகளை தங்கள் கடவுளுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். ஏவாளை பாருங்கள், தண்டனை காலத்தில் ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே இருக்கின்றார். ஆனால் குழந்தைகளை பெற்றெடுத்தவுடன் ஆண்டவரின் அருளால் குழந்தையை பெற்றெடுத்தேன் என்று கூறி ஆண்டவருக்கு நெருக்கமாகின்றார். தன் தவற்றை உணர்ந்து தன்னுடைய கவனத்தையும் சிந்தனையையும் செயல்பாடுகளையும் ஆண்டவரை பார்த்து ஏறெடுக்கின்றார். அது மட்டுமல்ல, தான் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு ஆண்டவரை அறிமுகம் செய்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த 2 குழந்தைகளும் தங்கள் உழைப்பின் பலனை
ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கின்றார்கள். யார் சொல்லிக் கொடுத்தார் அந்த ஆண்டவரை பார்த்து? ஏதேன் தோட்டத்திற்குள் இந்த குழந்தைகள் பிறக்கவில்லை. இந்த இரண்டு குழந்தைகளும் கடவுளை காணவும் இல்லை, கடவுளிடம் பேசவும் இல்லை, அறிமுகமே கிடையாது. ஆனால் கடவுளால் தண்டிக்கப்பட்ட சூழலில் ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே இருந்த ஏவாள் தன் குழந்தைகளுக்கு தான் அனுபவித்த, தான் கண்டு மகிழ்ந்த தொடர் பராமரிப்பினை தோட்டத்திற்கு வெளியும் காட்டி அந்த கடவுளை அறிமுகம் செய்து வைத்திருக்க வேண்டும். எனவே தான் தங்கள் உழைப்பின் பயனை பெற்றோருக்கு கொடுக்கவில்லை, தாங்கள் உண்ணவில்லை, மாறாக கடவுளுக்கு படைக்கின்றார்கள். கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெற்றோர் எத்தகைய கடமை உணர்ச்சியோடு தங்கள் குழந்தைகளை தொடர்ந்து கடவுளுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார்கள்? சிறு பருவத்திலிருந்தே, ஏறக்குறைய சொல்ல வேண்டுமென்றால் ஏவாள் தன் வீட்டில் மறைக்கல்வியை நிறைவேற்றி இருக்க வேண்டும். எனவேதான் இந்த குழந்தைகள் கடவுளை பற்றி அறிகின்றார்கள், உழைப்பின் பலனை கடவுளுக்கு கொடுக்கின்றார்கள். யோசேப்பும் மரியாவும் தங்கள் வீட்டில் தாங்களாகவே மறைக்கல்வியை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். வருகின்ற சூழலில் அதை பற்றி நாம் பார்ப்போம். என் அன்பார்ந்த பெற்றோரே, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் மறைக்கல்வியின் முதல் ஆசிரியர் ஆசிரியையாக இருக்கின்றீர்களா? உங்கள் குழந்தைக்கு நம்முடைய கடவுளை எவ்வளவு தூரம் நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றீர்கள்? அடையாளம் காட்டுவதில் மட்டுமல்ல, ஆலயத்தில் அந்த ஆண்டவருடைய விருப்பங்களை எவ்வாறெல்லாம் நிறைவேற்ற வேண்டும், நீதியோடும் நேர்மையோடும் பிறரன்பு பணிகளின் மூலமாகவும் அந்த கடவுளை ஆராதிக்க வேண்டும் என்று உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர்களா? அதே போன்று மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய குருக்கள், துறவியர், ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் உண்மையான மறைக்கல்வியை, ஆண்டவரை பற்றிய உண்மையான அறிமுகத்தை மறைக்கல்வி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் நாட்டு சட்டத்தை நன்றாக கடைபிடிப்போம். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் நல்ல குடிமக்களாக இருக்க வேண்டும். ஆட்சி பொறுப்பை பொறுத்த மட்டில் நேர்மறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். நல்லாட்சிக்குரிய மக்களை தயார் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஆட்சியாளர்களுடைய செயல்பாடுகள் மாறுகின்ற பொழுது அதை சுட்டி காட்டவும் நம்முடைய திரு அவைகள் தயக்கத்தை காட்டக்கூடாது. ஏனென்றால் ஆட்சியாளர்கள் கடவுளால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தினால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய நலனுக்காக இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. சட்டசபைகளின் உச்சத்தில் அரசின் செயல்பாடுகள் கடவுளின் செயல்பாடுகள் என்று எழுதி வைப்பது மட்டும் முக்கியமல்ல, அது கடவுளுடைய செயல்பாடுகளாக இருக்க வேண்டும். அதே போன்று சமய வழிபாட்டு முறைகளையும் தகுந்த முறையில் நாம் ஏறெடுப்போம், முழுமையாக அதில் பங்கு பெறுவோம். அது மட்டுமல்ல, ஈடுபாட்டோடு நாம் பங்கு பெற்று கடவுளிடமிருந்து கேட்ட செய்தியை ஆலயத்திற்கு வெளியிலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இத்தகையதொரு வாழ்க்கைக்கு ஏவாளும் புதிய ஏவாளாகிய மரியாவும் நமக்கு சிறந்த உதாரணங்களாக இருக்கின்றார்கள். எதிர்கால சந்ததியை கடவுளுக்கு உகந்த சந்ததியாக, எதிர்கால ஆளுநர்கள் அரசியல்வாதிகளை கடவுளுக்கு உகந்த ஆளுநர்களாக, ஆட்சி செய்பவர்களாக, அரசியல்வாதிகளாக நாம் மாற்றுவோம். அதற்காக நம்முடைய நாட்டிற்காகவும், நமக்கு சமய வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குருக்களுக்காகவும், இறை பணியில் இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் நாம் மன்றாடுவோம். யோசேப்பு மரியாவை போன்று நாட்டின் சட்டத்திட்டங்களையும் சமய நெறிமுறைகளையும் மனமுவந்து முழுமையாக அர்ப்பண உணர்வோடு கடைபிடிப்போம். மரியாவின் வழியில் கடவுளுக்கு உகந்த நல்ல குடிமக்களாக மாற்றம் காண்போம். மரியே வாழ்க.